வணக்கம் நேயர்களே, நான் டாக்டர் என் ஆர் ஜெயக்குமார், மதன் ஹோமியோக்களின் உரிமையாளர். இந்த இனியவை இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியுடன் சந்திக்கிறேன். இப்போது கழுத்து வலினா அதில் செர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ், அதை பற்றி பார்ப்போம். இப்போ வரல ஜென்ரேஷனில் கழுத்து வலி வந்து அதிகமாக பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நானும் என்னுடைய பிஹெச்டி டாப்பிக்கில் வந்து செர்வைக்கல் ஸ்பாண்டலைசிஸ் எடுத்து படிச்சுட்டு வந்தேன். ஏன்னா இப்போ ஐடி ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் உலகத்தில் நிறைய பேருக்கு டெஸ்க் ஜாப், அதில் வந்து வர முக்கியமான வியாதியை வந்து கழுத்து வலி தான். அதனால் அதை வந்து அந்த ரிசர்ச் பண்ணி படிக்கணும், டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்ட்டு படிச்சுட்டு இப்போ நிறைய பேர் என்னை தேடி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக குணம் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இந்த ஃபிசியோதெரப்பியும் அதில் சேர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் முதல்ல என்னன்னு பார்ப்போம். இப்போ கழுத்து வந்து நமக்கு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான பகுதி. கழுத்தில் வந்து நம்ம வந்து அழகை கூட்டுவதற்கு, அணிகலன் அடைவதற்கும், ஒரு மனிதனுடைய தலையை தூக்கி நிறுத்துவதற்கும், குளோபை தூக்கி நிறுத்துறதுக்கும் அந்த கழுத்து வழியாக முக்கியமான சில பகுதிகளை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா உணவு குழாய், மூச்சு குழாய், எல்லாமே உள் பக்கம் போகிறது, எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் டு த பிரெயின், இது எல்லாமே போகிற பகுதி. இதை வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த நேரோ பார்ட்டு, குறுகிய பகுதி நம்ம தலையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம், குளோப். அந்த மாதிரியான ஒரு இது வந்து நம்ம தலையில் அதிகமான வெயிட் வைக்கும்போது பாரம் தூக்குவாங்க. வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாரம் வெயிட்லாம் தூக்கிறத பார்ப்போம். தண்ணி குடம் தூக்குவாங்க, உரம் மூட்டையை தூக்குவாங்க, இப்படிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கழுத்து வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். திடீர்னு வரக்கூடிய கழுத்து வலி வந்து செர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சின்னு சொல்லுவோம். இதே இது நாள்பட்டது வரும்போது செர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ், தேய்மானத்தின் அடிப்படையில் வர்றது. இதில் என்ன கேட்டகரியில் வராங்க, என்ன மாதிரி பேஷண்ட் வர்றாங்கங்கிறத அந்த சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டூரேஷன், பெயின் கேரக்டர், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதோட வந்து நமக்கு லபார்ட்ரி இன்வெஸ்டிகேஷனில் வந்து எக்ஸ்ரே அல்லது எம்ஆர்ஐ இதெல்லாம் எடுத்து கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து குறிப்பாக வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிலர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள இந்த உலகத்தில் டூ வீலர் ரைடிங் அதிகமாக பண்ணுறாங்க. டெஸ்க் ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து கால்சியம் டிப்ளீஷன், அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டெலிவரி அல்லது லேக் ஆஃப் இன்டேக் ஆஃப் கால்சியம், டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணும்போது லாக்டேஷன் பீரியட், இப்படிலாம் வந்து அந்த கால்சியம் வந்து உடம்பில் உள்ளதெல்லாம் குறையும் போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த நெக் போன் வந்து பெயின் ஆகும். அதனால் ஃபீமேல்ஸ் மோர் அஃபெக்டட். ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா இப்போது பொதுவாக 25 to 25 தான் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இன்னும் சின்ன வயசுலேருந்தே நெக் பெயினுக்கு அஃபெக்ட் ஆகிறவங்களையும் பார்க்க முடியுது. ஏன்னா ஓவர் யூஸ், அதாவது சொல்லுவோம் மிஸ்யூஸ் ஆஃப் தி நெக், ஓவர் யூஸ் ஆஃப் தி நெக் அண்ட் நான் யூஸ் ஆஃப் தி நெக், அதாவது அதை முறையாக பயன்படுத்துறது இல்லை, ஓவராக பயன்படுத்துறது அண்ட் நான் யூஸ் பயன்படுத்தாமலே இருக்கிறது, அதை எந்த எக்ஸசைஸும் கொடுக்காமல் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை நான் யூஸ். இப்படி வந்து சூழ்நிலையில் வந்து அந்த செர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் வந்து ஈஸியாக வரும். ஏஜிங் ஃபேக்டரில் வரும். மைக்ரோஸ்கோப்பில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு கண்டினியூஸாக, லபாரட்டரி டெக்னீஷியன் அண்ட் சில ரிசர்ச்சர்ஸ் அவங்களுக்கு, சயின்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. செர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் உள்ளவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து அவங்களுக்கு பொதுவாக அவங்க சொல்கிறது வந்து கழுத்தில் வலி, ப்ளஸ் வந்து மார்னிங் எழுந்தும்போதெல்லாம் ஒரு ஸ்டிஃப்னஸ், ரொம்ப நெக் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிம்பாங்க. நெக்கிலேருந்து பெயின் வந்து போத் ஷோல்டருக்கு ரேடியேஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து ஒரு பக்கமாக வரும், ரைட் சைடு மட்டும் வரும், ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் சைடு வரும். அந்த மாதிரி வரும்போது அது வந்து செர்விக்கோ பிரேக்கியல் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கமாக பரவி அது கையும் மரத்து போகிற அளவுக்கு கூட ஒரு சிலருக்கு வரும், அது வந்து செர்வைக்கல் ரேடிக்குலோபதி. இதுக்கு மெடிசின்ஸ் இது பார்க்கும்போது ஹோமியோபதியில் நக்ஸோமிகா, ஹைப்பரிக்கம், ரெஸ்டாக்ஸ், ஆசிட் ஃபாஸ் அண்டு இப்படி நிறையா வேல்யூபிள் ட்ரக்ஸ் இருக்குது. கல்கேரியா பாஸ்பாரிக்கா இந்த மாதிரி ரொம்ப நல்ல வேல்யூபிள் ட்ரக்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன காசுனால வந்ததுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த வாரம் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சைட் பை சைடு வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகம் உள்ளவங்களுக்கு, ரேடிக்குலோபதி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது உண்டு. ஸோ ட்ரீட்மெண்ட் எங்கள் கையில் பயிற்சி இருக்கணும், மெடிசன் எடுக்கணும்,
மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி டிசீஸ் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக ஆக்கிக்கொள்ளலாம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.